வணக்கம் நண்பர்களே, அக்ரிதமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா சாஃப் கட்டர். நம்ம ஆல்ரெடி சாஃப் கட்டரை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் டைப்பு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா அன்சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. க்ளோஸ் டைப்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டும் அதிகம், சேஃப்டியும் அதிகம். இது மட்டும்தான் மேஜர் டிஃப்ரென்ஸு. க்ளோஸ்டு டைப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓப்பன் டைப்னு வரும்போது நிறைய பேர் லோக்கல்லே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வாரண்டி வைஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்டட் டைப்பில், அதாவது பிராண்டட் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற சாப்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி புல் இந்த மாதிரி நிறையா கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி க்ளோஸ்டு டைப்பில் இருக்கக்கூடிய சாப்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சாப்டரை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கலாம். இந்த சாப்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷினோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இதில் வரக்கூடிய மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 HP கொடுக்குறாங்க, 4 blade வரும். அது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு பச்சை தீவன தட்டு நம்ம கட்டிங்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 700 கிலோலேருந்து 800 கிலோ வரைக்கும் அதில் அவுட்புட் இருக்கும். இதே வந்து காஞ்ச தட்டுக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 250 கிலோலேருந்து 300 கிலோ 1 மணி நேரத்துக்கு இது அவுட்புட்டாக எடுக்கலாம். இதில் மோட்டார்னு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு முக்கியமான மெரிட்ஸ் இந்த மிஷினோட அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள். நார்மலாக ஓப்பனில் இருக்கக்கூடிய மிஷினை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஓப்பன் டைப்ன்றக்கும் போது பிளேடு வந்து ஓப்பனில் சுற்றிட்டு இருக்கனால அது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு, இதுதான் இதோட அட்வான்டேஜ். இந்த வகையான சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தட்டுலேருந்து பச்சை மட்டைகள் வரைக்கும் எல்லாமே நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ நீங்கள் வாழை மரத்தை வந்து நார்மலாக குப்பையில் போட்டீங்க அப்படின்னா மக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த மட்டைகளும். மட்டைகளை பொதுவாக நிறைய பேர் வந்து தென்னை மரத்தை சுற்றியுமே போடுவாங்க. சுற்றியும் போடும்போது மக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஸோ அதுக்காக இதை நீங்கள் கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 1 மாதம் ஆகிற எடுக்கிற டைமை விட இது வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கான ஈல்டு ஒரு உரமாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மிஷினில் வந்து பச்சை தட்டுலேருந்து காஞ்ச தட்டு வரைக்கும், பச்சை மட்டையிலேருந்து காஞ்ச மட்டை, வாழை மரம் எல்லாமே நம்ம கட் பண்ணி நம்ம டெமோ காட்டுறோம். இதுவே நீங்கள் வந்து ஓப்பன் டைப் சாஃப்ட் கட்டர் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து 2 கட்டிங் மட்டும்தான் வரும். ஸோ ஸ்பீடும் ரொம்ப கம்மி, அவுட்புட் ஆன அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வாழை மரத்தையோ இல்லை மட்டைகளோ கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா அது ஸ்லோ ப்ராசஸ். ஸோ நம்ம காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் காஞ்ச மட்டைகளை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில், ஏன்னா 4 blade சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் கனெக்ட் பண்ணுறதுனால இது ரன்னிங் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பச்சை மட்டை கொடுத்தாங்க, காஞ்ச மட்டையும் கொடுத்தாங்க, மறுபடியும் வெறும் மட்டை தண்டுகளை கொடுக்கும்போது கூட இது கட்டிங் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ கட்டிங் பண்ணி போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ பச்சை மட்டைகள்லேருந்து காஞ்ச தட்டு வரைக்கும் கட் பண்ணி போடுறாங்க. இதுலேயும் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சாப்டர் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன் ஒரு 20,000 ரூபாய் இல்லை 25,000 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான யூசேஜ் நமக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வாங்கணும். இதே 1 மாடுகள் அல்லது 2 மாடுகள் மட்டும் வச்சுருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சாப்டர் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மானியத்தில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இது மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கன்வேயர் பெல்ட்டு கொடுக்கறனால நமக்கு கையை உள்ளே இழுத்துரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வெளியிலிருந்து கொடுத்தாலே அதை உள்ளே இழுத்துட்டு போயிடும். ரெண்டாவது சாப்டர் வாங்கினால நமக்கு கூடுதல் பெனிஃபிட் என்னென்னா, மழைக்காலங்களில் நம்ம தட்டை வந்து மாடுகளுக்கு கீழே போடும்போது தரையில் ஈரமாக இருந்தால் அதை வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சாப்டரை பயன்படுத்தி ஒரு ட்ரம்மில், அதாவது ஓப்பன் பேரில் கட் பண்ணி அதில் நம்ம வந்து அதுக்கான தீவனத்தை நம்ம கொடுத்தோம்னா நம்ம வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ அது எவ்வளோ சாப்பிடுதோ அது கண்டிப்பாக அதை மட்டும் தான் எடுத்துக்கும். இதே வந்து அது சிறுநீர் கழிக்கும் போதோ இல்லை சாணம் போடும்போதோ அது ஏதாவது அந்த சாப்பிடக்கூட மேலே தட்டில் பட்டுருச்சு அப்படின்னா, அந்த தீவன பொருட்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடாது. ஸோ வேஸ்டேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும். ஸோ இது 1 மாடு 2 மாடு வச்சுருக்கீங்களுக்கு அப்படின்னா, ஒரு பண்ணை வச்சுருக்கீங்களுக்கு கண்டிப்பாக மேன் பவர் குறைக்கிறதுக்கு சாப்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணை வச்சுருக்கிறவங்க சாப்டர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, இல்லாமல் இருக்காது. பட் அவங்க வந்து ஓப்பன் டைப்பில் இருக்கான் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 800 கிலோ, அதாவது வந்து ஆவரேஜாக 1 டன் கட் பண்ணுன்னா அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறனால மாடுகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கன்று குட்டிகளுக்கு தீவனம் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், கையில் எடுத்து காட்டும் போது
பார்த்தீங்கன்னா தெரியும் ஆவரேஜாக 1 inch சைஸ் அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது மாடுகளும் சீக்கிரமாக சாப்பிட்றோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து வச்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மாடல்ஸ் புதுசு புதுசாக அப்டேட் வந்துட்டுருக்கு. புதுசு புதுசாக மாடல்னு சொல்கிறத விட இருக்கிற மாடலில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் மாடல்ஸ் நிறையாவே வந்துருச்சு, லான்ச் பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறோம், வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்லணும் தான் இல்லைன்னு இல்லை, பட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இன்றைக்கி டேட்டு ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நீங்கள் டிசம்பரில் இதோ ப்ரைஸ் கேட்குறீங்க, நாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுற ப்ரைஸுக்கும் நீங்கள் டிசம்பர் மந்தில் கேட்கும்போது கண்டிப்பாக டீவியேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியல. ஸோ அதுக்காக தான் நீங்கள் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்காக தான் ப்ரைஸ் இன்றைக்கி டேட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வீடியோ பார்க்கும்போது 3 months அப்புறம் இந்த வீடியோ பார்ப்பீங்க, அப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உடனே என்ன கேட்பீங்க, கமெண்ட்ஸில் அந்த ப்ரைஸ் தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த ப்ரைஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நிறையா குவஷ்சன்ஸ் வந்திருக்கு. அதனால தான் நம்ம ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஏன் மதர் சாயில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வீடியோ டெமோ எடுக்க அவங்க தான் மிஷின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள கேளுங்க, உங்களுக்கு ஓகேவாக இருந்த இடங்க, இல்லை நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு அங்கே யாராவது ஏஜென்சி அக்ரிமிஷன் சேல் பண்ணுற ஏஜென்சி இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒப்பீனியன் ஓகே இந்த மாடல் அங்கேயும் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட எடுத்துக்கலாம். யாருமே வந்து இங்கே தான் வாங்கணும் அங்கே தான் வாங்கணும் கட்டாயப்படுத்துறது கிடையாது, கட்டாயப்படுத்தவும் மாட்டோம். ஸோ நம்ம வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் புதுசு புதுசாக மிஷின்ஸ் வந்துருக்கு, நிறைய பேருக்கு தேவைப்படலாம், ஒரு அப்டேட்டுக்காக தான் கொடுக்குறோம், எதுவுமே கட்டாயத்தின் பேரில் கிடையாது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கன்றுக்குட்டியிலிருந்து மாடுகள் வரைக்கும் தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி போடும்போது அது எளிமையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், பட் இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, அந்த தீவனம் வந்து ஒரே இடத்துல நம்ம போடலாம், இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரல் பாதியை கட் பண்ணி வச்சு நீங்கள் அதில் போட்டிங்கன்னா இன்னும் இது வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம், சாஃப்ட் ஃபில்டர் நமக்கு வாங்கலாமா தேவைப்படுமா படாதா, அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்கேஸ் யாருக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.